வெல்கம் பேக் டு வீட்டு கே ஃபோட்டோகிராஃபி. நிறைய பேர் இந்நேரத்துக்கு நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. வர்ற 21ஆம் தேதி, டிசம்பர் 21ஆம் தேதி, 397 வருஷம் கழிச்சத, கிட்டத்தட்ட 400 வருஷம் கழித்து ஒரு சூப்பரான நிகழ்வு நடக்க போகுது வானத்தில். ஜூபிட்டரும் சாட்டரும் ரொம்ப கிட்ட கிட்ட வரப்போகுது. ஆக்சுவலி சோலார் சிஸ்டம் படி ஜூபிட்டர் எங்கேயோ இருக்குது, சாட்டர்ன் எங்கேயோ இருக்குது, ஒரு ரெண்டுத்துக்கு நடுவில் கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஆனாலும் நம்ம பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது ரெண்டுமே அந்த லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம பார்க்குற கோணத்திலேருந்து பார்க்கும்போது ரெண்டும் ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படி வந்துட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி நமக்கு தெரியும் கண்ணுக்கு. இது கொஞ்சம் ரேரான ஒரு நிகழ்ச்சி தான். ஏன்னா ஜூபிட்டர் வந்து சூரியன் ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் அது கிட்டத்தட்ட. அதே மாதிரி சாட்டர்ன் வந்து சூரியன் ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அப்பப்போ இது வந்து 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிட்டத்தட்ட சேர்ந்து வர்ற மாதிரி வரும். இது வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை தெரியும்னு வச்சுக்குவோமே, ஆனாலும் இந்த அளவுக்கு கிட்ட வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. இதுக்கு முன்னாடி 2000ல் வந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் என்னாச்சுன்னா பகலில் கிட்ட கிட்ட வந்து போயிருந்துருக்கு. அதனால் வந்து சூரியன் கூட உதிச்சு சூரியனுடைய மறைஞ்சதுனால அந்த வானத்தில் அந்த இந்த ஸ்கேட்டரிங்னால நமக்கு நம்மளால் பார்க்க முடியல. சூரியனோட வெளிச்சத்தினால நம்மளால் ஜூபிட்டரும் சாட்டனையும் பார்க்க முடியல 2000ல். ஆனால் இப்போ நடக்கிறது வந்து 400 வருஷத்துக்கு அப்புறமா 0.1 டிகிரி அவ்வளோ கிட்ட வரப்போகுது. ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டபுள் ஸ்டார் மாதிரி தான் தெரிய போகுது நமக்கு. ஜூபிட்டர் வந்து வெஸ்டர்ன் ஸ்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மேற்கு பக்கம் மேலே வானத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருக்கிறதுல பளிச்சுன்னு தெரிகிற நட்சத்திரம் வந்து ஜூபிட்டர் தான் இன்றைக்கி தேதிக்கு, சரிங்களா? அதுக்கு பக்கத்துலேயே மேலே பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இன்னொரு கொஞ்சம் டிம்மாக ஒரு நட்சத்திரம் தெரியும், அதுதான் வந்து சாட்டர்ன், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப கிட்ட கிட்ட வரப்போகுது. இதை வந்து ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ரொம்ப பெரிய ஜூம் லென்ஸ் வேணும். அது இந்த நிக்கான் P1000 மாதிரி இல்லை P900 மாதிரி ஏதாவது கேமரா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நமக்கு லக் இருந்ததுனாக்கா நல்ல அந்த வானம் நல்லா கிளியர் ஸ்கை அந்த மாதிரி கிடச்சது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஜூபிட்டருடைய மூன்ஸ் கூட எடுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி சாட்டனோட ரிங்கும் கூட அழகாக எடுக்கலாம். நம்ம ஜூபிட்டரோட மூன்ஸ் கூட அழகாக எடுக்க முடியும், பேஸ் ஐஎஸ்ஓலையே எடுக்க முடியும். ஏன்னா ஜூபிட்டர் ரொம்ப பிரைட்டான ஒரு ஸ்டார் அது, ஐ மீன் பிரைட்டான பிளானட் அது. அதனால் பேஸ் ஐஎஸ்ஓ, அதாவது ISO 100 வச்சு எடுத்திங்கனாலும் கூட உங்களுக்கு அந்த ஜூபிட்டரோட பேட்டர்ன்லாம் அவ்வளோ அழகாக தெரியும் நமக்கு. இதுதான் தகவல், இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து திரும்ப நடக்கிறதுக்கு இன்னொரு 800 வருஷம் ஆகும். நம்ம யாரும் 800 வருஷத்துக்கு இருக்க போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன செலஸ்டியல் ஈவெண்ட்ஸ் இது. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது ஒரு அருமையான விருந்து தான், சரிங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய்.